ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ இல்லைன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கு என்னுடைய பொண்டாட்டியை தோர்றதுக்கு தைரியம் இருக்கிறவங்க மட்டும் முன்னாடி வாங்கடா. நானும் அதை பார்க்க தானே போகிறேன். டே தம்பி டே, இப்போ முடிச்சுட்டு வா. வா வந்து தொடு. வா இப்ப இருக்கிற வெறிக்கு யாராவது முன்னாடி வந்தீங்க அப்படியே செத்து போயிருவீங்க. ஸோ பொண்டாட்டி பிள்ளை குட்டினு யாருக்காவது ஃபீலிங் சென்டிமெண்ட் இருந்தா? என்னங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ப்ளீஸ் விட்டுலாமே, நம்ம போயிடலாமே இங்க இருந்து. நான் இருக்கிற வரைக்கு உன்னை யாருனாலும் தொடக்கூட முடியாது. அப்படி யாராவது இருந்தா முன்னாடி வா, வந்து தொடர. என்ன சொல்லும், வந்து தொடரான்னு சொன்னேன், வந்து என் காலுக்கு அடியில் மண்டி போட்டிருக்கியடாடே. சென்டிமெண்ட் இல்லை இல்லை, செத்து போ, உனக்கு தகுதி இல்லை வாழ்றதுக்கு. வேற யாராவது இருக்கீங்களா? என்னங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ப்ளீஸ் இங்கிருந்து போயிடலாமே. உங்களால் தனியாக அத்தனை பேர் சம்பாதிக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் வந்தாலும் ஏன், அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை தொடணும்னா அவங்க சாவத்தாடணும். உனக்கு மாமா மேலே நம்பிக்கை இல்லையா? டே, உன்னுடைய இந்த லவ் ஸ்டோரி முடிஞ்சிருந்தா கொஞ்சம் பின்னாடி தெரியுமே பாரு. ஒருத்த போனா ஈஸியா சாவடிக்கிற, அப்படிதானே? இப்ப மூணு பேரும் சேர்ந்து போய்வாங்க, உன்னை சாவடிப்பாங்க, அண்ட் அந்த பின்னாடி இருக்கிற செல்லக்குட்டிய எனக்காக கொண்டு வருவாங்கடா. செல்லா போயிட்டு வாங்க. என்னடா டேய், முடியலையா? இதுதான் எங்க கேங்கு. இப்ப என்ன பண்ணுவேன், நான் இருக்கிற வரைக்கும் யாரையும் தொட விடமாட்டேன்டா திவ்யா. ஓ நோ, குப்பைத்தொடி கூட ஃபுல்லாக இருக்கு. நான் எங்கே தான் குப்பை போடுவேன்னு தெரியலையே. என்னது இது? வாவ். ஹே காய்ஸ், மை நேம் மஞ்சு. ஸோ சரி இல்லை, நோ நோ ஸ்டூபிட் பாய், சரி இல்லை, இட்ஸ் ஓகே, நீங்கள் யாரும் என்னால பை பை காய்ஸ். வெயிட், ஹே ஹேண்ட்ஸம் பாய், நானா? ஐயோ, ஆ சொல்லுங்க, கூப்பிட்டீங்களா? ஃபன்னி பாய், வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் குமார். என்ன நடந்துச்சு? நான் உங்களை இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. எல்லா பசங்களும் இப்படி தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணும்போது. பை தி வே, ஐ லைக் யூ. ஹலோ மஞ்சு, ஹவ் ஆர் யூ? ஃபைன், நீங்க? நம்மளுக்கு என்னங்க, முகத்தில் எப்பவும் ஒரு சிரிப்போட, நெஞ்சில் ஒரு தில்லோட,
எங்கே போனாலும் கெத்தாக இருப்பேன். பட் என்னென்ன தெரில, உங்களை பார்த்த உடனே நான் உண்மை தான் சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு, ஒரு மாதிரியாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கேன், உங்கள் கூட பழகியிருக்கேன், ஏன் உங்கள் கூட நான் வாழ்ந்திருக்கேன், அந்த மாதிரி சம்திங் லைக் டேட் என்னமோலாம் எனக்கு தோணுது. ஸோ ஐ எம் ரியலி சாரி, இனிமேல் நான் உங்களை மீட் பண்ண வரமாட்டேன், நான் போகிறேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களை மீட் பண்ணும்போதெல்லாம், ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஸோ சாரி. ஏன் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது? நான் ஏன் அந்த மஞ்சுவை பார்த்தேன்? எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது என் மைண்டில்? ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்டில். கடவுளே, எனக்கு என்ன தான் நடக்குது? ப்ளீஸ் டெல் மீ. எனக்கு ஒன்றுமே புரியல, யார் அந்த மஞ்சு? ஏன் எனக்கு இப்படிலாம் தோணுது? முடியல, ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குதுன்னு. நம்ம இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும், மஞ்சுவை இக்னோர் பண்ணிக்கலாம். பண்றேன் நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்கன் ஹார்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே நம்ம போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருமே லைனாக அவங்க கூட எல்லா டீமும் ஒன்றாவே இருங்க, ஃபோட்டோ ஷூட் முடிச்சு நம்ம வரலாம் திரும்ப. ஸோ லெட்ஸ் கோ ரெடி. குமார், நான் உங்க கூட தான் வருவேன், ஓகேவா? ஓகே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தான் தோணுது? தெரியல, ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடிட்டு ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு காமிக்குது. ஏனே என்னன்னே எனக்கு புரியல. என்னடா இது, லூசுத்தனமாலாம் இருக்குது. திவ்யா, உனக்கு ஒன்றும் ஆகலி, நீ நல்லா தானே இருக்க? என்னது திவ்யாவா? நான் மஞ்சுடா. ஐ நோ, பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ மேலே இருந்து குதிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. தேவ், குமார், எனக்கு என்னமோ ஆகுது, ஏதோ லாஸ்ட்ல ரெண்டு பேர். திவ்யா, நீ நல்லா கவனி, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, நீ யாருங்கிறது உனக்கு புரியும். இப்போவாவது உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா மஞ்சு? நீ ரியல்ல மஞ்சு இல்ல, நீ என்னோட திவ்யா. தேவ், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, இனிமேல் நம்மள யாருனாலும் பிரிக்க கூட முடியாது. திவ்யா, நம்ம ரீபோர்ன் எடுத்திருக்கோம், மறு ஜென்மம், நம்ம காதல் அவ்வளோ ஸ்ட்ராங், இனிமேல் நம்மள யாருனாலும் பிரிக்க கூட முடியாது. திவ்யா, ஐ லவ் யூ. டே தம்பி, டே இங்கே வாடா, டே ஒன்றை தண்டா பிளாக் கோட்டை, டே மஞ்சள் கலர் முண்டி, வா முன்னாடி வா, முன்னாடி வா. சலோ, நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி வாங்க. ஆ, வாங்க வாங்க. என்னண்ணா உங்களுக்கு? நீயா? நீ எப்படிங்க? ஓ, அப்போ நீயும் மறு ஜென்மம் எடுத்திருக்க, அப்படி தானே? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவன் அது ராஜு தானே? பரவாயில்ல, உனக்கும் ஞாபகம் வந்துருச்சா? போன ஜென்மத்தில் நீங்கள் செத்து போன மாதிரி இந்த டைமும் நீங்கள் செத்து போவீங்க. உன்னால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்ட போன ஜென்மத்தில், இந்த டைமும் உங்கள் காதல் ஒன்றா சேர விடமாட்டேன்டா. அது இப்போ பார்க்க போகிறோம்.
நீ சாக போற திரும்பி 200 வருஷம் கழிச்சு நீ உயிரோட வந்திருக்கனா உன்னை சாதாரண சாவடிக்க மாட்டேன். அதான் நானும் சொல்றேன், 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை சேர விடல, இப்ப சேர்வ உன்னை சாவடிச்சு முடிஞ்சா தடுத்து நீ பாட்டிக்கூட. உன்னுடைய ஆட்டம் அவ்வளோதானா? 200 வருஷத்துக்கு முன்னாடியும் நீ செத்து போனவன், இந்த டைமும் நீ செத்து போவ, ஜஸ்ட் டிஃப்ரெண்ட். அப்போ எங்களால் ஒன்றா சேர முடியல, இப்போ நாங்கள் ஒன்றா சேருவோம். இதான் உன்னை சாவடிச்சு கூட. நீ யார வேணா இரு, எங்கள் காதலுக்கு நடுவில் நீ வந்துட்ட, அதான் நீ பண்ண பெரிய தப்பு. 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்களால் ஒன்றா சேர முடியல, பட் இப்போ ஒன்றா சேருவோண்டா. அது உங்கள் ஆட்களை சாவடிச்சு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோ, மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணது தப்பு தான், அது தப்பு நான் திரும்பி பண்ண வந்தது, இப்போ கூட அது ஒரு தப்பு தான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோ, விட்டுரு. உண்மையான காதல் என்றும் தோற்பதில்லை. The end. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. பிகாஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் எடுத்திருப்போம், அதுவும் ட்ரூ ஒரு லவ் ஸ்டோரி புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேரும் பண்ணி விட்ருங்க. அண்டு நீங்கள் ஒரு வேலை சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சப்போர்ட் மீ காய்ஸ்.